ஆஃப்டர் ஒர்க் என்னோட நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன அப்படிங்கறத வந்து காட்ட போறேன். பிரிட்டி மச் நான் முன்னாடி என்னெல்லாம் நைட் டைம் ஸ்கின் கேர்ல பண்ணணும் அதெல்லாம் பாதி குறைஞ்சிருச்சு. இப்போ நான் நிறையவே ப்ராடக்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்கேன், ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப குறைச்சிருக்கேன், எது தேவையோ அது மட்டும் மினிமலா யூஸ் பண்றேன். ஸோ யூஸ்வலி ஆஃப்டர் அ லாங் டே நான் என்ன ஸ்கின் கேர் பண்றேன், ஆக்னி இஷ்யூஸ், பாம்ஸ், இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்க கரெக்டான வீடியோ தான் லேண்ட் ஆயிருக்கீங்க. ஸோ ஐ ஆல்சோ ஐ வாண்ட் டு ஷோ யூ கைஸ் திஸ். பாத்தீங்களா, தெரியுதா இந்த இயரிங் ஹவ் இட் இஸ்? நல்லா இருக்கலாம். புது கமல் அண்ணா வாங்கி கொடுத்தாங்க, நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து என்ன வந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு மிசலார் வாட்டர் யூஸ் பண்றது. நான் கிளென்சிங் பாம் யூஸ் பண்ணிருக்கேன், கிளென்சிங் ஆயில் யூஸ் பண்ணிருக்கேன், பட் நத்திங் ஒர்க்ஸ் பெஸ்ட் ஃபார் மீ தென் மிசலார் வாட்டர். இதுக்கு முன்னாடி நான் வந்து ரீசெண்டாக இந்த ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஃபேஸ் ஷாப்ல இருந்து, ரைஸ் வாட்டர் பிரைட் லைட் கிளென்சிங் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். This is a very expensive purchase. இது ஒரு நல்ல ப்ராடக்ட் தான், பட் என்னோட ஸ்கின் டைப்புக்கு வந்து செட் ஆகல. இதை நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு செம்ம பிரேக் அவுட் ஆச்சு. நான் உங்களுக்கு பிக்சர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்றேன். இங்க ஃபுல் பிரேக் அவுட், லிட்டரலி ஏன் ஆச்சு எதுக்காச்சுன்னு தெரியல. அண்டில் அண்டர்ஸ் ஓகே, இது ஆயில் பேஸ்டுனால இது எனக்கு செட் ஆகல, திஸ் டென்ட் சூட் ஃபார் மீ. பட் நீங்க ட்ரை ஸ்கின் டைப்ல இருக்கீங்க, திஸ் இஸ் லைக் ஒன் கிரேட் மேக்கப் கிளென்சிங் ஆர் டபுள் கிளென்சிங் யூஸ் பண்ணலாம். அது ஸ்டாப் பண்ணதுல இருந்தே ஓரளவுக்கு ஸ்கின் பெட்டர் ஆயிடுச்சு. இப்போ கரண்ட்லி நான் இந்த மிசலர் வாட்டர் தான் யூஸ் பண்றேன். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு பல வருஷமா நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடி எல்லாம் காலேஜ் படிக்கும் போது லிப்ஸ்டிக்கை மட்டும் ரிமூவ் பண்ண யூஸ் பண்ணுவேன், பட் ஒரு டைமுக்கு அப்புறம் டபுள் கிளென்சிங் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து கார்னியரோட அந்த ஆயில் இன்ஃபியூஸ்ட் ஒன், அதுக்கப்புறம் இது மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டா இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்கு ஒரு அடி காலி ஆயிடுச்சு. அப்போ நான் வந்து வாங்கவே நான் முடியல, டைம் இல்ல, ஆபீஸ் போறேன், அது இதனால அப்படியே விட்டுட்டு டெய்லி அப்படியே ரொம்ப ரேண்டமா மூஞ்ச கழுவிட்டு பண்ணிட்டு இருந்தேன். I had so many breakouts at that time. So, அப்போ நான் முடிவு பண்ணதான் என் ஃபேஸ் வாஷ் இருக்கோ ஷாம்பு இருக்கோ, பட் ஆனா ஒரு மிசலர் வாட்டர் வேணும். பிகாஸ் நான் எப்படின்னா டெய்லி வந்து சன்ஸ்கிரீன் போடுற பர்சன், அண்ட் டெய்லியும் லிப்ஸ்டிக்கும் வேர் பண்ணுவேன் இப்ப நான் வெளியில போறேன் அப்படின்னா. ஸோ எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டபுள் கிளென்சிங் நான் பண்ணி ஆகணும், ஜஸ்ட் டு ரிமூவ் த ப்ராடக்ட்ஸ் ஐ புட் ஆன் மை ஃபேஸ். எனி சி இவ்வளோ கங்க் சிட்டிங் ஆன் மை ஃபேஸ் அண்ட் மேக்கப் கொஞ்சம். ஸோ உங்களுக்கு தெரியுதா ஹவு மச் இஸ் ஆக்சுவலி தேர் ஆன் ஆர் ஸ்கின்? நான் என்ன தான் வந்து ஏசியில் நம்ம இருந்து ஏசியில் போயிட்டு ஏசியில் வந்தாலுமே தேர் வில் ஆல்வேஸ் பி சம் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல் ஆன் யர் ஃபேஸ் அண்ட் ஆல்சோ இருக்கோ இல்லையா சன்ஸ்கிரீனை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். யூ டோன்ட் வாண்ட் டு கோ டு ஸ்லீப் அலாங் வித் சன்ஸ்கிரீன், ரைட்? நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன். ரீசென்ட்லி அரோமா மேஜிக்கோட ஒயிட் டீ அண்ட் கேமமைல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றேன். இது ஒரு சூப்பர் ஃபேஸ் வாஷ் எல்லாம் கிடையாது, சும்மா முகத்தை கழுவுறதுக்கு அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அரோமா மேஜிக்ல முன்னாடி அவங்களோட ஃபேஸ் வாஷ்ல நீம் அண்ட் டீ ட்ரீ யூஸ் பண்ணிருக்கேன் காலேஜ் டைம்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப மைல்டா ஃபீல் ஆகும். பட் இந்த கேமமைல் அண்ட் ஒயிட் டீ வேரியன்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் சோப்பியா ஃபீல் ஆகுது. ஸோ பேசிக்கான ஒரு ஃபேஸ் வாஷ் தான் இது, பட் ஐ பாட் இட் அதனால யூஸ் பண்றேன். ஐவ் சீன் பீப்புள் ஹூ டோன்ட் டூ மச் ஸ்கின் கேர் ஆர் மேக்கப் போட்டுட்டு கூட அப்படியே போய் தூங்குவாங்க அடுத்த நாள் எழுந்து, நார்மல் ஒரு சோப்ல கழுவிட்டு போனா கூட தே டோன்ட் கெட் எனி ஆக்னி ஆஸ் சச். தட் இஸ் பிகாஸ் அவங்க ஸ்கின் டைப் அந்த மாதிரி. பட் எனக்கு ஆர் சம் கேர்ள்ஸ் ஐவ் சீன் ஆர் சம் பீப்புள் ஆர் சம் மென் பயங்கரமா பிரேக் அவுட் ஆகும். ஸோ இட் ஆல் டிபெண்ட் ஸ்கின் டு ஸ்கின். பிரிட்டி மச் அவ்வளோதான் கைஸ், ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் குளிச்சிருவேன். Obviously, you need to take a shower after a long day. ஸ்மால் ஸ்பேஸ் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஆஃபீஸ் போகும்போது வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் குப்பை மாதிரி போட்டு தேடிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. எங்கே வந்து ஸ்கின் கேர் இருக்குது, எந்த மேக்கப் இருக்குது, பெர்ஃப்யூம் எங்கே இருக்குது, பேண்ட் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து இந்த அமேசான்லேருந்து இது ஒன்று வாங்கியிருந்தேன். இப்போ எப்படி இருக்குன்னா, நான் எதெல்லாம் டெய்லி பேசிஸில் வந்து யூஸ் பண்ணுவேனோ அதெல்லாம் மட்டும் இங்கே வச்சிருக்கேன். லைக் சம் ஆக்சசரிஸ் தட் ஐ யூஸ் அண்ட் சம் லிப்ஸ்டிக் ஷேட் தட் ஐ ரெகுலர்லி யூஸ், கொஞ்சம் பேண்டு, ஆல் மை ஸ்கின் கேர். ஸோ இங்கேருந்து என்னால் டக்கு டக்குன்னு எடுத்து எல்லாமே பண்ண முடியுது. ஸோ மை நைட் டைம் ஸ்கின் கேர், மை மார்னிங் டைம் ஸ்கின் கேர் ஆர் மேக்கப் கெட் ரெடி எல்லாமே இட்ஸ் பிகமிங் ஈஸி. குளிச்சு முடிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் வந்து சீரம் யூஸ் பண்ணுறேன். லேட்லி இந்த சீரம் நான் திருப்பி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பிரைட்னிங், அதாவது என்ன இருக்குன்னா நைசினமைடு, ஆபியூட்டின், குளுட்டத்தையான், விட்டமின் சி, அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால ரீசெண்டாக கொஞ்சம் ஆக்னி வந்து அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் அப்படியே மார்க் மார்க்காக இருக்க மாதிரி இருந்தது. அதனால ஒரு லாஸ்ட் 2 weeks வந்து இந்த சீரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வெரி லைட் வெயிட், சீக்கிரமாக ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடும். லிப் பாம்க்கு வந்து நான் இப்போ கிஸ்மேட் லிப் கேரோட லிப் ஜெல் யூஸ் பண்ணுறேன். சம்டைம்ஸ் நான் என்னோட லெனேஜோட லிப் பாம் யூஸ் பண்ணுறேன், இல்லைனா இந்த லிப் ஜெல் யூஸ் பண்ணுவேன். லிப் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக இருப்பேன்.
ஏன்னா இந்த பேசும்போது வாய்க்குள்ள போறது ஒரு மாதிரி ரொம்ப லிக்விடா இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. ஒரு 2 minutes மாதிரி விட்டுட்டு நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் பண்ணலாம். சிம்பிள் அஸ் தட். ஸோ எனக்கு இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா பெருசா வந்து ஆக்னி பிரேக் அவுட் வந்து இல்ல. எனக்கு ரொம்ப பிரேக் அவுட் இருக்கிற டைம்ல வந்து நான் இந்த செபோஜெலோட சாலிசிலிக் ஆசிட் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி. ஸோ என்னோட சீரம் அந்த டைம்ல நான் எந்த ஒரு சீரமுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டாவே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த ஜெல் வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு விட்டுட்டு அப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு முடிச்சுவேன். இட் ஒர்க்ஸ் வெரி வெரி குட் இஃப் யூ ஹாவ் பம்ப் காமடோஜென். ஸோ ஒரு ஃபார்மசில கிடைக்கக்கூடிய ஈஸியா ஒரு ஆயின்மெண்ட் ஆர் சம்திங் தட் ஒர்க்ஸ் ஃபார் ஆக்னி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செபோஜெலோட ஆக்னி ஆயின்மெண்ட் நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ சீரம் வந்து நல்லா போட்டு ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ என்னோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போறேன். மாய்ஸ்சரைசருக்கு ஆக்னி மாய்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே ஃபார்மசியில கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். இதுதான் என்னோட மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணேன். வெரி லைட். அண்ட் உங்களுக்கு வந்து நீங்க ஆக்னி ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க, நிறைய ஆயின்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்கின் வந்து டென்ஸ் டு பிகம் ட்ரை ஆர் பீலிங் டைப்ஸ். அதுக்கெல்லாம் இந்த மாய்ஸ்சரைசர் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து என்னோட ஆயிலி ஸ்கின்னுக்கு நல்லா செட் ஆகுது. இட் இஸ் நாட் காசிங் எனி ஆக்னி. பட் என்ன இதுல ஒரு லைட்டா டிராபேக், கொஞ்சம் ஃப்ரேக்ரன்ஸ் கொஞ்சம் இதுல இருக்கும். ஜஸ்ட் என் மூஞ்ச எண்ணெயாவும் ஆக்காது, அட் த சேம் டைம் கரெக்டான ஒரு மாய்ஸ்சரைசேஷன். ஸோ இது நான் ரொம்ப எப்படி சொல்றது பிடிச்சி போன ஒரு மாய்ஸ்சரைசர். எனக்கு இதுவுமே அந்த செபோஜெல் ஒர்க்ஸ் பெஸ்ட் ஃபார் மீ. நான் ஆயின்மெண்ட் யூஸ் பண்றனோ இல்லையோ நார்மல் டேஸ்லுமே நான் இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்றேன். ஸோ ஸ்கின் கேர் இஸ் ஃபைனலி ஓவர். திஸ் இஸ் ஹவ் மை ஸ்கின் லுக்ஸ். வெரி பியூட்டிஃபுல் க்ளோஸ் அப் ஷாட். ஆக்சுவலி இப்போ ரொம்ப ரொம்ப ரொம்பவே பெட்டரா இருக்கு. நான் வந்துட்டு ப்ரீவியஸ் என் ஸ்கின் எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு பிக்சர் காட்டுறேன். அதை பார்த்து நீங்க பாத்தீங்கன்னா யூ வில் பி லைக் வா வம்மலா அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி இவ்வளோ தூரம் சேஞ்சஸ் வந்ததே சொல்லிட்டு. பை.